2011 எங்களுக்கு நடந்த அதேதான் இந்தியாவுக்கும் நடந்திருக்கிறது. அஸ்வினும் ஜெயிக்க வைக்க முடியாது. முரளிதரன் பரபரப்பான கருத்து. இந்தியாவில் நடைபெற்ற 13வது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெல்வதை தவறவிட்டது. இந்திய அணியின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஆடுகளம் தான். ஒருவேளை ஆடுகளத்தை கணிக்காமல் ரோஹித் சர்மாவும் முதலில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தால் இதேதான் நடந்திருக்கும். இரண்டு வலிமையான அணிகள் மோதிக்கொள்ளும் போட்டியில் இயற்கை முடிவை தீர்மானிப்பதாக எந்த நேரத்திலும் இருக்கக்கூடாது. எனவே ஆட்டத்தில் இரண்டாவது பகுதியில் பணி வரும் என்றால் மிகப்பெரிய இறுதிப் போட்டியில் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமானதாக ஆரம்பத்திலேயே இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆடுகளத்தில் வேகம் மற்றும் பவுன்ஸ் இருந்திருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் இருவேறு வேகம் கொண்ட மற்றும் மெதுவான ஆடுகளத்தை அமைத்ததால் முதல் பகுதியில் பேட்டிங் செய்ய கடினமானதாகவும் ஆட்டத்தின் இரண்டாவது பகுதியில் பணி வந்ததும் பேட்டிங் செய்வது எளிதாகவும் மாறியது. இதுகுறித்து இலங்கை அணியின் லெஜண்ட் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் கூறும்போது 2011 ஆண்டு உலகக்கோப்பையில் நாங்கள் இதே தவறை செய்தோம். குமார் சங்ககாரா முதலில் பேட்டிங் செய்ய விரும்பினார். நாங்கள் போராடி நல்ல ஸ்கோரை பெற்றோம். ஆரம்பத்தில் அவர்களது இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினோம். பணி வருவதற்கு முன்னால் மேற்கொண்ட எங்களால் அவர்களது விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியவில்லை. அதன் பிறகு ஆட்டம் ஒருதலை பச்சமாகத்தான் இருந்தது. கம்பீரும் தோனியும் ஆட்டத்தை முடித்தார்கள். அஸ்வின் இறுதிப் போட்டியில் விளையாடியிருந்தாலும் கூட முடிவு மாறியிருக்காது. பணி வந்த காரணத்தினால் பந்து திரும்பாமல் நேராக சென்றது. பேட்ஸ்மேன் இதை விளையாடுவதற்கு மிகவும் எளிமையானது. 2011 ஆண்டு இறுதிப் போட்டியில் இதை நான் அனுபவித்தேன். ரோஹித் சர்மா உலகக்கோப்பையில் 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்கள் எடுத்திருக்கிறார். இது T20 கிரிக்கெட்டுக்குமே நல்லது. தற்போது 36 வயதில் உடற்தகுதிக்கு நன்கு உழைக்க வேண்டும். அப்படி செய்வதாக இருந்தால் அவர் இன்னொரு உலகக்கோப்பையும் விளையாடலாம் என்று கூறியிருக்கிறார்.